Be strong and courageous. ஆண்டவர் இந்த மாதத்திலே நமக்கு சொல்லுகிறார், பலம் கொண்டு திடமனதாயிரு. நான் 1 அதிகாலையிலே நான் சொன்னேன், நாம் பலம் கொண்டு திடமனதாயிருக்க வேண்டும் என்று சொல்லி நான் சொன்னேன். நமக்கு பலம் பயம் வரும் பொழுது நம்முடைய மனசளவுல தான் நம்ம என்ன ஆயிடுவோம், பாதிக்கப்படுவோம், சோர்ந்து போய் விடுவோம், கான்பிடன்ஸை இழந்து விடுவோம் என்று சொல்லி நான் சொன்னேன். ஆண்டவர் இந்த வார்த்தையை யோசுவாவின் இடத்திலே சொல்லும் பொழுது யோசுவா தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு புதியதான ஒரு அனுபவத்திற்குள்ளாக வந்தார் என்று சொல்லி நான் சொல்லியிருந்தேன். இதுவரைக்கும் மோசே அவர்களை வழி நடத்தி வந்தார். மோசே மறித்து விட்டதான நேரத்திலே யோசுவாவின் இடத்திலே ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். யோசுவா இதற்கு முன்பாக மோசேயினுடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கேட்டு அவர் நடந்து வந்தார். மோசே அவரை யுத்தத்திற்கு போக சொல்லும் பொழுது அவர் யுத்தத்திலே போய் அவர் முன்னின்று யுத்தத்தை நடத்தினார். மோசே அவரை கானான் தேசத்தை நீ போய் வேவு பார்த்து வா என்று சொல்லும் பொழுது அவர் அந்த கானான் தேசத்தை வேவு பார்க்கும்படியாக அந்த இடத்திலே அவர் சென்றார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படியெல்லாம் யோசுவா மோசேவுக்கு கீழ்ப்படிந்து மோசே சொன்ன காரியங்களின்படியாக நடந்து வந்தவர். இப்பொழுது அவருக்குள்ளாக ஒரு புதிய அனுபவத்திற்கு நேராக அவர் கடந்து செல்ல இருக்கிறது. அது என்ன, இந்த ஜனங்களை வழி நடத்தி அவர்கள் அந்த தேசத்திலே இருக்கிறதான அந்த இடத்தை அவர்களுக்கு பங்கிட்டு கொடுக்கும்படியாக ஆண்டவர் அவரை தலைவராக ஏற்படுத்துகிறார். அந்த இடத்திலே தான் ஆண்டவர் சொல்றார், நீ பயப்படாதே என்று சொல்லி, நீ பலம் கொண்டு திடமனதாயிரு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில அநேக நேரத்துல பயம் எப்பொழுது வருகிறது, புதியதாக ஒரு காரியத்தை நாம் செய்ய முற்படும் பொழுது, புதியதாக ஒரு அனுபவத்திற்குள்ளாக பிரவேசிக்கும் பொழுது பயம் ஏற்படுகிறது என்று சொல்லி நான் 1 சொல்லியிருந்தேன். நம்ம இந்த தேசத்திற்கு புதியதாக கிளம்பி வரும்போது கூட நமக்குள்ள எப்படி இருந்திருக்கும், எல்லாருக்குள்ளயும் ஒரு விதமான பயம் இருந்திருக்கும். பயமே இல்லாம யாராவது வந்தீங்களா?
தைரியமா நான் என்ன ஆனாலும் பரவாயில்லன்ட்டு வந்தீங்களா? இல்ல, இருக்க முடியாது. ஒரு புதிய இடத்துக்கு நம்ம இந்தியாவிலேயே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது, புதுசா போகும்போது என்ன இருக்கும்? அங்க எப்படிப்பட்ட இடமா இருக்கும்? என்ன பேசுவாங்க, என்ன சொல்லுவாங்க, அந்த மக்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்று அநேக விதமான பயம் இல்லாவிட்டாலும் ஆன்சைட்டி இருக்கும். ஆன்சைட்டி இருக்கும் இல்லை என்று சொன்னால் நர்வஸ்னஸ் இருக்கும் இல்லையா? அப்படித்தான் இந்த யோசுவாவிற்குள்ளாக இருந்திருக்கிறது. நான் சொன்னேன், இயேசுவானவர் ஒரு சீஷர்களை பார்த்து புதிய ஏற்பாட்டுல சொல்லுகிறார், நீங்கள் என்ன பண்ணுங்க, படகளை ஏறி நீங்கள் அக்கறைக்கு போங்கள் என்று சொல்லி அவர் தனித்திருந்தார் என்று சொல்லி நான் சொன்னேன். பேதுரு அவர் இயேசுவோடு கூட அந்த கடலிலே நடக்கும்படியான அனுபவத்திற்குள்ளாக போகும்படியாக ஆண்டவர் அவரை வழி நடத்தினார் என்று சொல்லி நான் அன்றைக்கு 1 சொல்லி இருந்தேன். இப்ப நம்முடைய வாழ்க்கையிலையும் அப்படிப்பட்டதான புதிய அனுபவங்களுக்குள்ளாக போகும் பொழுது நமக்குள்ளாக ஒரு பயம் ஏற்படுகிறது என்று சொல்லி நான் சொல்லியிருந்தேன். அப்ப இந்த இடத்துல நாம் பார்க்கும் பொழுது, இந்த மோசே அவர்களை இவ்வளவு நாளும் நடத்தி வந்தவர், எத்தனை வருஷம் நடத்தி வந்தாரு? கிட்டத்தட்ட 40 மேலாக. அவங்க வனாந்தரத்துல மாத்திர ஒரு 40 வந்தாங்க. அப்ப 40 மேலாக அவர்களை தலைமை தாங்கி நடத்தி வந்த அந்த மோசே இப்பொழுது மறித்து விட்டார். மோசே இப்பொழுது இல்லை. அப்படிப்பட்டதான சூழ்நிலையிலேதான் இந்த ஜனங்களை நடத்தும்படியாக ஆண்டவர் யோசுவாவை தெரிந்து கொண்டார். பாருங்க, ஆண்டவர் தான் யோசுவாவை தெரிந்து கொண்டார், மனிதர்கள் தெரிந்து கொள்ளவில்லை. நம்ம தமிழ்நாட்டில் ஒரு 5-6 முன்பாக மிகப்பெரிய ஆளுமை என்று சொல்லத்தான் 2 அரசியல் தலைவர்கள் என்ன பண்ணிட்டாங்க, ஆமா, ஒருத்தருக்கு அப்புறம் ஒருத்தர் மறித்து போக வேண்டிய ஒரு நிலைமை வந்துருச்சு. அந்த நேரத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, நம்முடைய தமிழ்நாடு அரசியலிலே ஒரு பெரிய ஒரு வெற்றிடம் ஏற்பட்டுவிடும் என்று சொல்லி நினைத்தார்கள். 2 கட்சியிலையுமே நினைத்தார்கள். ஆனா இன்னைக்கு ஒரு கட்சி ஓரளவுக்கு ஒப்பேறி போயிடுச்சு. இன்னொரு கட்சி எப்படி இருக்கிறது, இன்னும் அந்த இழப்பை ஈடு கொடுக்க முடியாமல் இருக்கிறார்கள். அதே போலதான் இந்த இடத்துல ஒருவேளை இஸ்ரவேல் ஜனங்கள் கூட நினைத்திருக்கலாம், நம்மளை இவ்வளவு நாள் யார் நடத்தி வந்தாலும் மோசே நடத்தி வந்தார். பாருங்க, மோசே இங்க வளர்ந்தான். அவன் எகிப்திலே வளரும் பொழுது எந்த இடத்துல வளர்ந்தான்? பார்வோனுடைய அரண்மனையில வளர்ந்தார். ஆமா, அவருடைய பேலஸ்ல வளர்ந்தார். ஆனா அதே சமயத்துல இந்த ஜனங்கள் எங்கே வளர்ந்தார்கள்? இவர்கள் எல்லாரும் எப்படி வேலை செய்தார்கள்? இவர்கள் எல்லாரும் அடிமைகளாக இருந்தார்கள். இவர்கள் எல்லாரும் வீடு, அதாவது செங்கல் உடைத்து கட்டினங்களை கட்டுகிறவர்களாக காணப்பட்டார்கள். அவ்வளவு கடினமான ஒரு வேலை செய்கிறவர்களாக காணப்பட்டார்கள். மோசேயோ நல்ல ஒரு லக்ஸூரியஸ் லைஃப் வாழ்ந்துகிட்டு இருந்தார். ஆனா நீங்க பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஆண்டவர் அந்த ஜனங்களை விடுவித்து அவர்களை கானானுக்கு நேராக நடத்தி செல்கிறதான அந்த வழியிலே பார்த்தீர்கள் என்று சொன்னால், அவர்கள் வெளியில வந்தார்கள். வந்த உடனே அவர்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரம் இருக்கிறது. அதை பார்த்த உடனே ஜனங்கள் சொல்லுகிறார்கள், மோசேயை பார்த்து, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்று சொல்லியே நீங்க கொண்டு வந்தீங்கன்னு சொல்லி அவர்கள் எகிப்தை பார்க்கிறார்கள். இன்னும் அவர்கள் கடந்து சென்றதற்கு அப்புறமாக அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் எகிப்திலே வெங்காயம், வெள்ளை பூண்டு, வெள்ளரிக்காய் போன்றவைகளை சாப்பிட்டு வந்தோமே, இங்க எங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்க மாட்டேங்குதே சாப்பிடுவதற்கு என்று சொல்லி, நாங்கள் எகிப்திற்கு போனாலே நல்லா இருக்கும் என்று சொல்லி அவர்கள் எகிப்தையே மறுபடியும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மோசே நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, நல்ல ஒரு லக்ஸூரியஸான லைஃபை எகிப்திலே வாழ்ந்தாலும் அவர் எங்கேயுமே என்ன பண்ணல, நான் மறுபடியும் எகிப்திற்கு போக வேண்டும் என்று சொல்லவில்லை. காரணம் என்ன தெரியுமா? மோசேயோடு ஆண்டவர் பேசினார். ஆண்டவர் பேசி சொன்னார், நான் உங்களை உங்கள் முற்பிதாக்களுக்கு வாக்கு பண்ணின தேசத்திற்கு அழைத்து செல்ல போகிறேன். I'm going to take you to the land I promised to Abraham என்று சொல்லி ஆண்டவர் மோசேயோடு பேசினார். இந்த ஜனங்கள் they did not encounter God. அவர்கள் ஆண்டவரை பார்க்கவில்லை. அவர்கள் மோசேயை மாத்திரம் பார்த்ததினாலே, மோசே சொல்லுகிறதை வைத்து நடந்ததினாலே they were disappointed a lot of time. நம்ம வாழ்க்கையிலும் கூட அருமையானவர்களே, அநேக நேரத்திலே நமக்குள்ளாக ஒரு விதமான டிசப்பாயின்ட்மெண்ட் வந்து விடுகிறது. காரணம், நாம் ஆண்டவரை பார்க்காதவர்களாக காணப்படுகிறதுனால அப்படிப்பட்டதான சூழ்நிலைகள் வந்து விடுகிறது. நீங்கள் இந்த
பலன்கொண்டு திடமனதா இரு என்று சொல்லி யோசுவாவிடத்திலே சொல்லுகிறதான காரியத்தை பார்த்தீர்கள் என்று சொன்னால், நீங்கள் 1:9 வாசிங்க. யோசுவா 1:9, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா என்று சொல்லி ஆண்டவர் இந்த இடத்துல அவன் என்ன சொல்றாரு, பலம் கொண்டு திடமனதாயிரு. அப்ப ஆண்டவர் இதற்கு முன்பாகவும் யோசுவாவோடு என்ன பண்ணியிருக்கிறாரு, கட்டளையிட்டு இருக்கிறாராம். நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள், உபாகமத்தின் புஸ்தகம் 31:6-7 திருப்பிக் கொள்ளுங்கள். மறிப்பதற்கு முன்பாகவே மோசேயின் மூலமாக ஆண்டவர் என்ன பண்றார், யோசுவாவின் இடத்துல பேசுகிறார், பலம் கொண்டு திடமனதா இரு, இந்த ஜனங்களை நீ கானானுக்குள்ளே அழைத்துக் கொண்டு போய் அவர்களை சுதந்திரிக்க பண்ணுவாய் என்று சொல்லி ஆண்டவர் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்னும் 23 அதே உபாகமத்தின் புஸ்தகம் 31:23 வாசியங்கள். ஆண்டவர் அதாவது மோசே சொன்னது மாத்திரம் அல்ல, இப்ப ஆண்டவரே சொல்றாரு யோசுவா கிட்ட, என்ன பண்ண, நீ பலம் கொண்டு திடமனதா இரு என்று சொல்லி நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திற்குள்ளாக அவர்களை நீ நடத்தி கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இப்ப ஆண்டவர் இந்த இடத்துல எல்லாம் யோசுவாவுக்கு சொன்னதுனாலதான் இப்ப சொல்றாரு, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா, நான் உனக்கு ஏற்கனவே சொல்லிட்டேனப்பா, என்னுடைய வார்த்தையை நான் சொன்னேனே, நீ ஏன் இன்னும் அதை கேட்கல. ஒருவேளை யோசுவா நினைத்திருக்கலாம், மோசே நம்ம கூட இருப்பார், நம்ம என்ன பண்ணுவோம், இவ்வளவு நாளும் மோசேக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி நம்ம சப்போர்ட் பண்ணி என்ன பண்ண போறோம், தேசத்தை சுதந்திரிக்க பண்ண போகிறோம் என்று சொல்லி நினைத்திருக்கலாம். ஆனால் இப்பொழுது இருக்கிற நிலைமையோ, மோசே மறித்து விட்டார். இப்ப மோசே இல்ல, யோசுவா கொஞ்சம் யோசித்து பார்க்கிறார், ஐயோ இவைகளை எல்லாம் நம்ம தலைமையில வந்துருச்சே, ஆண்டவர் எல்லாம் சொன்னது நல்லதுதான், ஆண்டவர் பலன் கொண்டு திடமானதா இரு என்று சொன்னது நல்லதுதான், ஆனால் நான் என்ன நினைத்தேன், மோசேயும் என் கூட இருப்பாரு, நம்ம இவ்வளவு நாளும் மோசேக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி சப்போர்ட் பண்ணி நம்ம உள்ள போயிடலாம்னு நினைத்தேன், ஆனால் இன்றைக்கு நான் இதை வழி நடத்த வேண்டிய ஒரு காரியமாக வந்துவிட்டது என்று சொல்லி அவன் ஒருவேளை நினைத்திருக்கலாம் அருமையானவர்களே. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, நீங்க யோசுவாவின் புஸ்தகம் 1:5 வாசிங்கள். யோசுவா 1:5, ஆமென். ஆண்டவர் இப்ப அவனை பார்த்து சொல்றாரு, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். அப்ப நான் மோசையோடு எப்படி இருந்தேனோ, மோசையோடு எப்படி இருந்து இந்த ஜனங்களை 40 வழி நடத்தி வந்தேனோ, அப்படியே உன்னோடும் கூட இருக்க போகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். வாக்கு பண்ணினது யார், அவர் தேவன். ஹல்லேலூயா. அவர் மனிதன் அல்ல, பொய் சொல்வதற்கு அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். அவர் சொல்லுகிறார், நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லி. அருமையானவர்களே, நாம் திகையாமல் கலங்காமல் பலன் கொண்டு திடமனதா இருக்க வேண்டும் என்று சொன்னால், முதலாவது நமக்குள்ளாக இருக்க வேண்டிய எண்ணம், ஆண்டவர் என் கூட இருக்கிறார் என்கிறதான அந்த எண்ணம் நமக்கு வேண்டும். ஹல்லேலூயா. நான் மோசையோடு இருந்தேன்,
உங்கூட இருப்பேன் என்று சொல்லி யோசுவாவுக்கு சொன்ன தேவன் அவர் இன்றைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார், உலகத்தின் முடிவு பர்யந்தம் சகல நாட்களில் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார். அவர் இந்த தேவன், அவர் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். எதுவரைக்கும் நம்மை நடத்துவாராம்? மரண பர்யந்தம் நம்மை நடத்துகிற தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனாலதான் நீங்க பார்த்தீர்கள் என்று சொன்னால், தாவீது யுத்தத்திற்கு போகிறான், யுத்த களத்திற்கு போகிறான். கோலியாத் அந்த யுத்த களத்துல இருக்கிறான். அப்ப தாவீது போய் நிற்கும் பொழுது, அந்த கோலியாத் வந்து நிற்கும் பொழுது தாவீது கேட்கிறான், இந்த விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தியன் அவன் ஏன் தேவனை நிந்திக்கிறான் என்று சொல்லி அந்த ஜனங்களிடத்துல கேட்டுவிட்டு சொல்லுகிறான், நான் இவனை எதிர்த்து போக போகிறேன், நான் இவனை எதிர்த்து யுத்தம் பண்ண போகிறேன் என்று சொல்லி அவன் சொல்லும் பொழுது அவனை சவுலின் இடத்துல கொண்டு போய் விடுகிறார்கள். சவுல் இப்பொழுது அவனை பார்த்து சொல்றாரு, நீ ரொம்ப சின்ன பையனா இருக்கிறப்பா, நீ போக முடியாது. அவன் சின்ன வயதுல இருந்தே எப்படி யுத்தத்திற்கு பழகினவன், அவன் ராட்சதனாக இருக்கிறான், அவனை போய் நீ எப்படி வீழ்த்த போகிறாய் என்று சொல்லும் பொழுது இவன் சொல்றான், ஒரு விசை ஒரு கரடி வந்தது, ஒரு விசை ஒரு சிங்கம் வந்தது, அவைகளின் வாய்க்கு தப்புவித்த தேவன் இந்த விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தியனுக்கு முன்பாக என்னை தப்புவிப்பார் என்று சொல்லி அவன் நினைத்தான், என் கூட யார் இருக்கிறார்? தேவன் இருக்கிறார். அதனாலதான் அவன் அங்க போய் நிற்கும் போது சொல்றான், நீ ஈட்டியோடும் பட்டயத்தோடும் இந்த யுத்தத்திற்கு வந்திருக்கிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலின் சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே உனக்கு முன்பாக வருகிறேன் என்று சொல்லி அந்த இடத்துல யுத்தத்தில் நின்றான். ஹல்லேலூயா. தாவீதுக்கு தெரியும், தேவனின் கூட இருக்கிறார், தேவனின் கூட இருக்கிறார். அதனாலதான் அவர் சொல்லுகிறார் 23 சங்கீதம் 4 வசனத்திலே, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். ஏன் பொல்லாப்புக்கு பயப்படேன்? எனக்கு நல்ல சண்டை போட தெரியும் என்பதற்காகவா? இல்லை நான் கோலியாத்தை வீழ்த்தி விட்டேன் என்பதற்காகவா? இல்ல, தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். ஆண்டவரே, நான் எங்க போனாலும் நீர் என்னோடு இருக்கிறீர் என்ற அந்த தைரியம் இருந்ததுனாலதான் அவன் அவ்வளவு தைரியமாக சொல்ல முடிந்தது. அருமையானவர்களே, ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் எப்படி நினைக்கிறோம், நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்? அநேக நேரத்துல நாம் பயப்படுகிற காரியம், நாம் திகைத்து போகிற காரியம், நாம் நினைக்கிறதற்கான அந்த பயம் வருகிறதற்கான காரணம், நம்ம கான்பிடன்ஸை லூஸ் பண்றதற்கான காரணம், நம் ஆண்டவர் மேலே ஆண்டவர் என் கூட இருக்கிறார் என்கிறதான அந்த விசுவாசத்தை நாம் காத்துக்கொள்வது இல்லை. ஹல்லேலூயா. அவர் சொல்லியிருக்கிறாரு, இஸ்ரவேலை காக்கிறவர் அவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லையா? ஆமா, அவர் எப்பொழுதும் தூங்காமல் உறங்காமல் நம்மை பாதுகாக்கிற தெய்வம். நம்ம தேசத்துல எமர்ஜென்சி நீ ஹாஸ்பிட்டல்ல இருக்குது, பார்த்திருக்கீங்களா? 24 மணி நேரம் இருக்கும் கிரிட்டிக்கல் கேர் என்று சொல்லி. அங்க போய் உட்கார்ந்தீங்கன்னா எப்படி இருக்கும்? எதுக்குடா இங்க வந்தோணி ஆயிரும், 5 மணி நேரம் ஆயிரும் ஒரு டாக்டரை பாக்குறதுக்கே. பேர் மட்டும் என்னது? ஆமா, எமர்ஜென்சி. அதுவும் அங்க இருக்கிற நீங்க நைட்ல போனீங்கன்னா அங்க இருக்கிற டாக்டர் எப்படி இருப்பாங்க? ஒரு ஜூனியர் டாக்டர் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? நான் போய் என்னுடைய சீனியரை கேட்காம ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட தேவன் நம்முடைய தேவன் அல்ல. அவர் நேற்றும் இன்று நின்று மாறாமல் அவர் இரவும் பகலும் நம்மை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் இந்த இடத்துல யோசுவாவின் இடத்துல சொல்லுகிறார், நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன். எப்படி ஆண்டவர் மோசையோடு இருந்தார் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். மோசையோடு ஆண்டவர் எப்படி இருந்தார்? மோசை பிறந்த பொழுது அவன் மறிக்க வேண்டும் என்பது, ஆண் பிள்ளைகள் கொல்லப்பட வேண்டும் என்பது அந்த தேசத்திலே கட்டளையாக இருந்தது, ராஜாவின் கட்டளையாக இருந்தது. ஆனால் மோசே காக்கப்படும்படியாக தேவன் மோசையோடு கூட இருந்தார். மோசே அரண்மனையிலே வளரும் பொழுது அவன் யூதனாக வளருகிறான், இஸ்ரவேலின் புத்திரனாக வளருகிறான் என்பதை தெரியாதபடிக்கு அவன் வளரும்படியாக ஆண்டவர் மோசையோடு கூட இருந்தார். அவன் அந்த அரண்மனையில இருந்து ஓடி போனாலும் அவர் அவனை சந்தித்து, அந்த முச்செடியின் நடுவில் அவனை சந்தித்து, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று சொல்லி என்னுடைய ஜனத்தின் கூக்குரலை கேட்டேன், நீ மறுபடியும் எகிப்துல போய் அவர்களை மீட்டு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அவனிடத்துல வாக்கு கொடுத்து அவனோடு இருந்தார். கிட்டத்தட்ட 20 லட்சம் புருஷர்களுக்கு மேலான மக்களை 40 வருடம் வனாந்தரத்திலே நடத்தும்படியாக
ஆண்டவர் சொல்லுகிற ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் கேட்டதை எக்ஸிக்யூட் பண்ணும்படியாக ஆண்டவர் மோசேயோடு கூட இருந்தார். அந்த தேவன் சொல்லுகிறார், நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேக நேரத்துல நம்ம இந்த காரியங்களை யோசிக்கிறது கிடையாது. ஆண்டவர் என் கூட இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் என்னவெல்லாம் செய்திருக்கிறார் என்பதை யோசிக்காததுனாலதான் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தியக்கிறவர்களாக காணப்படுகிறோம், பயப்படுகிறவர்களாக காணப்படுகிறோம். அருமையானவர்களே, இந்த கால வேளையில ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். Whatever may be the situation, whatever may be the circumstances, God is with you. Hallelujah. அவர் எல்லாவற்றிற்கும் மேலான தேவன், அவர் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமமுடைய தேவன், அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி அந்த விசுவாசத்தோடு காணப்படுவோம். இரண்டாவது ஒரு காரியம் பாருங்க, நீங்க 6 மறுபடியும் வாசிக்கலாம். யோசுவா 1:6. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். இரண்டாவது ஆண்டவர் ஏன் சொல்லுகிறார், பலன் கொண்டு திடமனதாக இரு என்று சொல்லி மறுபடியும் மறுபடியும் யோசுவா கிட்ட ஆண்டவர் பேசும்போதும் சரி, மோசே பேசும்போதும் சரி, நீ இந்த ஜனங்களுக்கு இந்த தேசத்தை பங்கிட போகிறாய் என்ற காரியத்தை தெளிவாக சொல்லுகிறார்கள். ஆண்டவர் யோசுவாவை கொண்டு செய்ய வேண்டிய ஒரு காரியமானது இருக்கிறது, அதை செய்யும் வரைக்கும் ஆண்டவர் யோசுவாவை விட போவதில்லை. God will do what he wants to do, whatever be the situation. உங்களை கொண்டு ஆண்டவர் காரியங்களை செய்ய வேண்டும் என்று தீர்மானித்திருந்தார் என்று சொன்னால் ஆண்டவர் அதை எப்படியும் செய்ய வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இவ்வளவு நாளும் யோசுவா இரண்டாவது தலைவனாக தான் இருந்தார், ஆனால் இப்பொழுது நேரம் வந்திருக்கிறது, அவன் எல்லாவற்றையும் தலைமை தாங்கி நடத்தும்படியாக ஒரு நேரம் வந்திருக்கிறது. இப்ப யோசுவாவுக்கு இருக்கிற பயம் என்னவென்று பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த ஜனங்களுக்கு ஆண்டவரே ஒரு சர்டிபிகேட் கொடுத்தார். என்ன சர்டிபிகேட்? இவர்கள் வணங்கா கடுத்துள்ளவர்கள். மோசே பார்த்திருப்பாரு, ஒவ்வொரு முறையும் போய் மோசே கிட்ட இந்த ஜனங்கள் எங்களுக்கு அது இல்ல, இது இல்ல, இப்படி இல்ல, அப்படி இல்லைன்னு சொல்லும் பொழுது யோசுவா ஒரு யுத்த வீரன், அவர் ஒருவேளை நினைச்சிருக்கலாம், நான் மட்டும் இவங்களை தலைமை தாங்கினேன்னா ஒரே ஷூட்டிங் ஆர்டர் தான் கொடுப்பேன் இவங்க எல்லாரையும் இங்கேயே கொண்டு போடுறதுக்கு. இவ்வளவு மோசமான ஜனங்களை இந்த மோசே எப்படிதான் பொறுமையா பாத்துக்கிட்டு வராரோன்னு சொல்லி நினைச்சிருக்கலாம். இப்ப நமக்கு தலைமை பொறுப்பு வந்த உடனே இவர்கள் ஒரு பயம் வந்துருச்சு, ஐயோ இவ்வளவு மோசமான ஜனங்களை ஆண்டவர் என் தலையில கட்டிட்டு போயிட்டாரு, நான் இவ்வளவு நாளும் நல்லா சந்தோஷமா இருந்தேனே என்று சொல்லி அவர் ஒருவேளை நினைத்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் பாருங்க, அவருடைய திட்டம் யோசுவாவை கொண்டு தேசத்தை சுதந்திரிக்க பண்ண வேண்டும். மோசே டிட் ஆல் தி ஹார்ட் வொர்க். மோசே 40 அவர்களை நடத்த வேண்டிய அந்த கடினமான வேலையை செய்தார். ஆனால் யோசுவாவுக்கோ அவருக்கு தெரிந்ததான காரியங்களிலே ஆண்டவர் அவரை செய்யும்படியாக நிறைவேற்றும்படியாக ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னொரு காரியம் அதிலே, இது ஆண்டவருடைய திட்டமாக இருந்தது. This was God's plan. இது மனிதனுடைய திட்டம் அல்ல. ஆண்டவர் சொல்றாரு, நீ பங்கிடும்படியாக, நீ அவர்களை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக நான் உனக்கு உணர்ந்து செய்ய போகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். யோசேப்பின் வாழ்க்கையை பாருங்க. யோசேப்புக்கு சிறு வயதிலேயே ஒரு சொப்பனம் வந்துருச்சு. என்ன சொப்பனம்? ஆமா, எங்க வீட்டுல இருக்கிற எல்லாரும் என்ன பண்ண போறாங்க, ஏன்னா வந்து தாழ விழுந்து பணிந்து கொள்ள போகிறார்கள் என்று சொல்லி ஒரு சொப்பனம் வந்துருச்சு. அதுக்கப்புறமா யோசேப்பும் அதை பத்தி நினைக்கல, அவங்க வீட்டுல உள்ளவங்களும் நினைக்கல. அதுக்கப்புறம் யோசேப்பு கடந்து சென்ற பாதைகளை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, யோசேப்பை கொண்டு போய் எங்க போடுறாங்க, முதலாவது ஒரு குழியில போடுறாங்க. குழியில போட்டவனை எடுத்து அடிமையாக விற்று போடுகிறார்கள். அடிமையாக விற்று போடப்பட்டவன் ஒரு வீட்டுல போய் இருக்கிறான், அங்கிருந்து சிறைச்சாலைக்கு போக வேண்டியதான ஒரு நிலைமை ஏற்பட்டது. அந்த சிறைச்சாலையிலேயும் தனக்கு உதவி செய்வார்கள் என்று நம்பின மனிதர்கள் அவனை விட்டு போக வேண்டிய ஒரு சூழ்நிலைமை ஏற்பட்டது. ஆனால் இவைகளை எல்லாவற்றிலும்
கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். ஹலெலூயா ஹலெலூயா. ஏன் சொன்னா ஆண்டவர் அவனை கொண்டு செய்ய ஒரு திட்டம் வைத்திருந்தார். அது நிறைவேறும் வரைக்கும் ஆண்டவர் அவன் கூட இருந்து நடத்தினார். நோ மேட்டர் வாட் எவர் வேஸ் யூ ஆர் கோயிங் த்ரூ, உங்களுடைய வழிகள் ஒருவேளை வித்தியாசமா இருக்கலாம், உங்களுடைய ஸ்ட்ரகிள்ஸ் வித்தியாசமாக இருக்கலாம். ஆனால் அருமையானவர்களே, இஃப் காட் வாண்ட்ஸ் டு டூ சம்திங் த்ரூ யூ, He is only going to use you. Hallelujah. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் என்னை கொண்டு செய்ய விரும்புவதை என்னை கொண்டு மாத்திரம்தான் செய்வார், அதை வேற யாரையும் கொண்டு செய்ய மாட்டார். Hallelujah. அப்ப இந்த யோசேப்புக்கு சிறைச்சாலையில் இருந்து அவன் ராஜாவுக்கு அடுத்த இடத்திற்கு வர வேண்டிய ஒரு அனுபவம் காணப்பட்டது. ஒருவேளை யோசேப்பு எகிப்திலே விற்கப்படாமல் இருந்திருந்தால் அவனுடைய சொப்பனம் நிறைவேறி இருக்குமோ தெரியவில்லை. ஆனால் அவன் விற்கப்பட்டு அடிமையாக இருந்து சிறைச்சாலையிலே இருந்ததினாலே ஆண்டவர் சொப்பனம் நிறைவேறும்படியாக கிரியைகளை செய்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்க வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் அப்படிப்பட்ட கிரியைகளை செய்ய முடியும். என்னை கொண்டு ஆண்டவர் எதை செய்ய சித்தமா இருக்கிறார். அதனாலதான் நம்ம பாடுறோம், எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீர் ஆண்டவரே, எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீர் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப நம்ம வாழ்க்கையிலையும் கூட ஆண்டவர் எனக்கு நிச்சயமாய் செய்வார், ஆண்டவர் நிச்சயமாய் என்னை வழி நடத்துவார் என்கிறதான அந்த விசுவாசம் காணப்பட்டது என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, எனக்கு குறித்தத ஆண்டவர் நிச்சயமாய் செய்வார். என்னை கொண்டு ஆண்டவர் செய்ய திட்டமிட்டிருக்கிற காரியத்தை ஆண்டவர் நிச்சயமாய் என்னை கொண்டு செய்வார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமா, இந்த விசுவாசம் நமக்கு நன்றாக இருக்க வேண்டும். ஒருவேளை இந்த தேசத்துல வந்து இருக்கலாம், இந்த தேசத்துல ஏனோதானோ என்று ஆண்டவர் உங்களை யாரையும் கொண்டு வரவில்லை, உங்க ஒவ்வொருவருக்கும் ஒரு திட்டத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் அதை நிறைவேற்றும்படியாக, ஆண்டவர் அதிலே உங்களை நடத்தும்படியாக, ஆண்டவர் உங்களை சரியான பாதையிலே நடத்துகிறவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே அந்த விசுவாசம் இருக்கணும். ஆண்டவர் என்னை கொண்டு ஒரு காரியத்தை செய்ய போகிறார், ஆண்டவர் என்னை கொண்டு நடத்தப் போகிறார் என்கிறதான அந்த விசுவாசம் இருக்க வேண்டும். அப்படி விசுவாசம் இருந்ததுன்னு சொன்னா நமக்குள்ளாக பயம் இருக்காது. நம்ம எந்த விதமான வழிகளிலே நடந்தாலும் நமக்கு பயம் இருக்காது. யோசேப்பை பாருங்க, அவன் எவ்வளவு நிலைமையில காணப்பட்டாலும் அவனுக்குள்ள ஒரு தைரியமானவனாக அவன் காணப்பட்டான். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேக நேரங்களிலே இந்த பயம் நமக்குள்ளாக வந்துவிடுகிறது. ஒரு காரியம் தப்பா நடந்த உடனேவே நம்ம நினைச்சிடுறோம், ஐயோ ஆண்டவர் தான் இதை சொன்னாரா, நான் தான் இதை செய்ய போகிறேனா, இல்லை நீ சொன்னா ஏதோ நம்ம தப்பா கேட்டுட்டோமா அப்படின்னு சொல்லி நமக்குள்ளான ஒரு பயம் வந்து விடுகிறதை நாம் பார்க்கிறோம். இல்ல நம்ம பின்னிட்டு போயிடலாமா, பின்னாடி போயிடலாமா, நம்ம ஒரு தவறான முடிவை எடுத்து விட்டோமோ என்று சொல்லி எண்ணுகிறதான சூழ்நிலைமைகள் ஏற்படுகிறது. இது நம்முடைய வாழ்க்கையில மாத்திரமல்ல, இன்றைக்கு அநேக ஊழியங்களிலும் கூட இந்த காரியங்களை நாம் பார்க்க முடியும். ஊழியங்கள் ஊழியக்காரர்களிலும் கூட அநேகர் பார்த்தீங்கன்னு சொன்னா இதனாலதான் என்ன பண்றாங்கனாக்க, அவர்களுக்குள்ள அந்த விசுவாசம் இல்லை. அதனாலதான் சபை மக்கள் சபையிலே வரும் பொழுது அநேகர் அவர்களை எப்படியாவது பிடித்து வைத்து விட வேண்டும் என்று சொல்லி பாஸ்டர் எல்லாம் என்ன ஆயிட்டாங்க, சர்க்கஸ் மாஸ்டரா மாறிடுறாங்க. ஆமா, எப்படியாவது ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியாவது ஜனங்களை பிடிச்சு வச்சு விட வேண்டும் என்று சொல்லி. ஆனா ஆண்டவர் பாருங்க, அவர் எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றி முடிப்பார் என்கிற விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும். அது ஆண்டவராலதான் செய்ய முடியும், மனுஷனால செய்ய முடியாது. மனுஷன் அநேக நேரத்துல சொல்லுவான், நான் நிச்சயமா உங்களுக்கு என்ன பண்ணுவேன், இந்த உதவியை செய்வேன், நான் நிச்சயமா உங்களுக்கு இதுல ஹெல்ப் பண்ணுவேன், நிச்சயமாக செய்வேன் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர். அதுக்கப்புறமா என்ன ஆயிடுறாங்க, மாறி போகிற நிலைமை இருக்கிறது, மாறி போகிற நிலைமைகள் இருக்கிறது. ஆனா பாருங்க, ஆண்டவர் அவர் செய்வேன் என்று சொன்னதை அவர் வாக்கு பண்ணினவர், அவர் மாறாதவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் அவர் பொய் சொல்ல
மனுஷன் அல்ல, ஒரு மனம் மாற மனபுத்திரனும் அல்ல என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அல்லேலூயா. ஒரு சொல்லியும் செய்யாதிருப்பாரோ என்று சொல்லி நம் வேதத்தில் பார்க்கிறோம். அருமையானவர்களே, ஆண்டவரை நாம் முழுமையாக பிடித்துக் கொள்ளும் பொழுது ஆண்டவர் எனக்கு சொன்ன காரியத்தை செய்வார் என்கிறதான அந்த நிச்சயத்திலே நாம் இருக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாய் நமக்கு அந்த காரியத்தை செய்வார். இந்த வருடத்திலே ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், திறந்த வாசலை உனக்கு வைத்திருக்கிறேன், ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று சொன்ன தேவன். அப்ப அந்த திறந்த வாசல் எனக்கு இருக்கிறது என்ற நிச்சயத்தோடு நாம் போகும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாய் அதை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. மூன்றாவது காரியத்தை பாருங்கள், ஏழாம் வசனம், எட்டாம் வசனம். முதலாவதாக சொன்னேன், ஆண்டவரே கூட இருக்கிறார் என்கிறதான, எப்பொழுதுமே கூட இருக்கிறார் என்கிறதான அந்த விசுவாசம் இருக்கும் பொழுது நான் பலம் கொண்டு திடமனதாய் இருக்க முடியும். இரண்டாவது, எனக்கு என்று சொல்லி ஆண்டவர் குறித்து வைத்திருக்கிறதை, என்னை கொண்டு செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் குறித்து வைத்திருக்கிறதை என்னை கொண்டுதான் நிறைவேற்றுவார். அதனால நான் பலம் கொண்டு திடமனதாய் இருக்க வேண்டுமா? மூன்றாவது, நான் எப்படி பலம் கொண்டு திடமனதாய் இருக்க வேண்டுமா? அவருடைய வார்த்தைகளை, அவருடைய கற்பனைகளை கை கொள்வதனாலே நான் பலம் கொண்டு திடமனதாய் இருக்க முடியும். அந்த ஏழாம் வசனத்துல பாருங்களேன், ஆண்டவர் சொல்றாரு, என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின் படியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு திடமனதாய். இவ்வளவு நேரம் ஆண்டவர் சொன்னாரு, பலம் கொண்டு திடமனதாயிரு, பலம் கொண்டு திடமனதாயிரு, நான் கூட இருக்கிறேன் என்று சொல்லி சொன்னவர் ஆண்டவருடைய வார்த்தையை, மோசே கொடுத்த அந்த நியாய பிரமாணத்தை கை கொண்டு செய்வதற்கு மாத்திரம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்கிறார், மிகவும் பலம் கொண்டு திடமனதாயிரு என்று சொல்கிறார். ஏன் ஆண்டவர் அப்படி சொல்றார் பாருங்க, அநேக நேரத்துல ஆண்டவருடைய வார்த்தையை படி நடப்பதற்கு, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு நடப்பதற்கு தான் நமக்கு என்ன இதுல பலம் குறைந்து விடுகிறது, நமக்கு திடமனது வருவதில்லை. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ மிகவும் பலம் கொண்டு திடமனதாயிரு, மிகவும் பலம் கொண்டு திடமனதாயிரு. பிசாசானவன் பாருங்க, மற்ற எல்லாவற்றுக்கும் நம்மள விட்டுருவான், அவனுடைய கூட்டணியில இருக்கிற வரைக்கும் அவன் என்ன பண்ணிடுவான், நம்மளை டிஸ்டர்பே பண்ண மாட்டான். ஆனா எப்ப நீங்க ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்து வாசிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்பதான் அவங்களுக்கு என்ன வரும், ஆமா தூக்கம் வரும், இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு வேலை வரும், இப்படி எல்லா விதமான பிரச்சனைகளையும் கொண்டு வருவான். காரணம், அவருடைய வார்த்தையை பார்ப்பதற்கு, அவருடைய வார்த்தையின்படி நடப்பதற்கு, நாம் அதை தியானித்துக் கொண்டிருப்பதற்கு பிசாசுக்கு பிடிக்காது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ மிகவும் பலம் கொண்டு திடமனதாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், ஒன்றாம் சங்கீதத்திலே சொல்லுகிறார், துன்மார்க்குடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளின் வழியில் இல்லாமலும் பரியாசக்காரத்தில் உட்காராமலும் கத்துடைய வேதத்திலே பிரியமா இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்திலே தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும் என்று சொல்லுகிறார். அதே தான் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லி இருக்கிறார், அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய் என்று எட்டாவது வசனத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்ப ஆண்டவருடைய வசனத்திலே படி நடப்பதற்கு, ஆண்டவருடைய வசனத்தை தியானிப்பதற்கு, அதை கை கொள்வதற்கு மிகவும் பலம் கொண்டு திடமனதாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவருடைய வசனம் என்று சொன்னால் என்னது, ஆண்டவருடைய வார்த்தை என்று சொன்னால் என்னது, நம்முடைய கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறதான வேதத்திலே ஆண்டவர் அவருடைய வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறார், அதன்படி நாம் நடக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு காரியத்தை சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, ஏழாம் வசனத்துல, அதை விட்டு வலது இடது புறம் விலகாதிருப்பாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வலது புறமோ இடது புறமோ விலகவே கூடாதான். ஆமா,
ரூல்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கிறது, டிராபிக் ரூல்ஸ் இருக்கிறது. என்ன பண்றாங்க, ஸ்பீட் லிமிட்னு இருக்குது. 80 கிலோமீட்டர்ல ஓட்டலான்னா என்ன பண்ணணும், 80 கிலோமீட்டர்ல தான் அந்த ரோட்ல என்ன பண்ணணும், ஓட்டணும். இல்ல நான் கொஞ்சம் வேகமா தான் போறாள், அதனால நான் 100 110ல தான் போவேன்னு சொன்னா என்ன ஆகும், ஆமா ஃபைன் வரும். அதே போலதான் ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய கற்பனைகளை நீ வலதுபுறமோ இடதுபுறமோ விலகாமல் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். There is no deviation. There is no tolerance. ஆண்டவருடைய கற்பனைகளை கை கொள்வதிலே there is no compromise. ஆண்டவர் சொன்னதை நாம் அப்படியே கை கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவருடைய வார்த்தையிலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவருடைய கற்பனைகளிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஞான ஸ்நானம் என்பது தேவனுடைய கட்டளையாக இருக்கிறது. கர்த்தருடைய பந்திலே நாம் கலந்து கொள்வது தேவன் நியமித்த காரியமாக இருக்கிறது. இதிலே நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, ஆண்டவருக்குள்ளாக வளர்கிற காரியங்களிலே நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். ஞான ஸ்நானம் பெற்றிருக்கிறோமா, ஆண்டவருடைய பந்திலே கலந்து கொள்வதிலே நாம் உற்சாகமாக இருக்கிறோமா, ஆண்டவருக்காக வாழ்வதிலே நாம் உற்சாகமாக இருக்கிறோமா. அவருடைய கட்டளைகளை எல்லாம் வலதுபுறமோ இடதுபுறமோ விலகாதபடிக்கு நாம் கை கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அதற்காக நாம் மிகவும் பலம் கொண்டு திடமனதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அவருடைய கற்பனைகளை கை கொள்வதிலே, அவருடைய கற்பனைகளின்படி நடப்பதிலே நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். தாவீதினுடைய சங்கீதத்துல நீங்க வாசித்தீர்கள் என்று சொன்னால், அவர் மறுபடியும் மறுபடியும் ஆண்டவருடைய வசனத்தை பற்றி ஆண்டவருடைய வார்த்தைகளை பற்றி அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். அதனாலதான் ஆண்டவர் தாவீதை பார்த்து சொல்றாரு, இவன் என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். அவருடைய வார்த்தையின்படி நீங்களும் நானும் நடந்தோம்னு சொன்னா ஆண்டவர் நம்மை பார்த்து அப்படி சொல்லுவார், என்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவர்களாக இவர்கள் வாழ்கிறார்கள் என்று சொல்லி. ஏனென்று சொன்னால் அவருடைய வார்த்தை அவர் எல்லாவற்றிற்கும் மேலாக கனம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய வார்த்தையை கை கொண்டு நீங்க நடக்கும் பொழுதுதான் நீங்க என்ன பண்றீங்க, நான் சொல்லுகிற காரியத்தை செய்கிறீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அதனால அருமையானவர்களே, இந்த காலை வேளையிலே நம் ஆண்டவருடைய பந்திக்கு நேராக கடந்து செல்ல இருக்கிறோம். அதற்கு முன்பாக நம்மை கொஞ்சம் நிதானித்து பார்ப்போம். அவருடைய கட்டளைகளை கை கொள்வதிலே, அவருடைய வார்த்தையின்படி நடப்பதிலே நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது. நாம் மிகவும் பலம் கொண்டு திடமனதா இருக்கிறோமா, இல்ல ரொம்ப கேஷுவலா இருக்கிறோமா, கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். 3 காரியங்களை நான் உங்களுக்கு காண்பித்துக் கொடுத்தேன். ஆண்டவர் என் கூட இருக்கிறார், எந்த சூழ்நிலையிலும் அவர் என்னோடு இருக்கிறார். அதனால நான் அவருடைய பலம் கொண்டு திடமனதா இருக்க முடியும். 2வது, என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்து முடிக்க நினைத்திருக்கிறாரோ அதை செய்து முடிப்பார். அதனால நான் பலம் கொண்டு திடமனதா இருக்க வேண்டும். 3வது, அவருடைய வார்த்தைகளின்படி நடக்கும் பொழுது நான் பலம் கொண்டு திடமனதா இருக்க வேண்டும்.